நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, குடும்ப அட்டை பெறுவது தொடர்பாக சந்தேகங்களுக்கு ஆர்டிஐ மூலமாக பெற்ற பதில்களும், டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் என்ன மாதிரி தகவல்கள் மக்கள் சாசனத்தில் அரசு தானாக முன்வந்து வெளியிட்டிருக்காங்க அது குறித்த தகவலையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமே பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்களை போகலாம். என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணி குடும்ப அட்டை சம்மந்தமாக பல்வேறு தகவல்களை கேட்டிருந்தங்க, அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அதை தான் அந்த காணொலியில் பார்க்குறோம். முதல்ல இரண்டாவது டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் மக்கள் சாசனத்தில் குறிப்பிட்டிருக்க தகவலை பார்க்க இருக்கிறோம். முதல் கேள்விக்கான பதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பிக்கும் குடும்பத் தலைவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் தமிழ்நாட்டில் முகவரியில் இருக்க வேண்டுமென்று வேண்டுமே அன்று ஆதாரில் குறிப்பிட்டுள்ள முகவரியில் இருக்க வேண்டும் என அவசியமில்லை. அதாவது குடும்பத் தலைவர், குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் தமிழ்நாட்டில் முகவரியில் இருக்க வேண்டுமே என்று ஆதாரில் குறிப்பிட்டுள்ள முகவரியில் இருக்க வேண்டும் என அவசியமில்லை. ஆனால் புதிய குடும்ப அட்டை வழங்குவது குறித்து இந்த வெப்சைட்டில் அவங்க டீட்டெயிலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாதிரி மென்ஷன் பண்ண வராங்கன்னா, கள ஆய்வு பண்ண வரும்போது நீங்கள் எந்த அட்ரஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுக்கீங்களோ அங்கே கண்டிப்பாக இருக்கணும். வாடகை வீட்டில் இருந்தால் கூட அந்த வாடகை ஒப்பந்தத்தை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸில் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ஆதார் கண்டிப்பாக வேணுங்கிறத குறிப்பிடுறாங்க. இரண்டாவது கேள்வி, நிறைய இடத்துல கேஸ் இல்லாமல் இருக்கும், ஆனால் கேஸ் சப்மிட் பண்ணால் தருவோமாங்க. அதுக்கு அவங்க தெளிவான பதில் கொடுத்துருக்காங்க. புதிய மின்னணு குடும்ப அட்டை பெற எரிவாயு நுகர்வோர் அட்டை அவசியம் இல்லை. எரிவாயு நுகர்வோர் அட்டை குடும்ப அட்டை விண்ணப்பிக்கும் போது கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. தணிக்கையின் போது சிலிண்டர் எண்ணிக்கை விவரம் பெறப்பட்டு குடும்ப அட்டை விண்ணப்பம் ஒப்புதல் அளிக்கும் போது குறிப்பிடப்படும். ஆன்லைனில் கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணணும் கட்டாயம் கிடையாது. உங்கள்கிட்ட சிலிண்டர் இருந்தால் தான் நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணுங்கிறதும் கிடையாது. ஒருவேளை அவங்க விசிட் வரும்போது உங்கள்கிட்ட சிலிண்டர் அப்போ இருந்துச்சுன்னா எத்தனை கவுண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுவாங்க. 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் பெயரினை குடும்ப அட்டையில் சேர்க்க ஆதார் எண் அவசியம் இல்லை. 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளின் பெயரை குடும்ப அட்டையில் சேர்க்கும்போது 5 வயதிற்கு உட்பட்டவங்கன்னா பிறப்பு சான்றிதழ் போதும், அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஆதார் தேவை. புதிய மின்னணு குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்து கள விசாரணை அடிப்படையில் தனி சமையல் அறையுடன் தனி வசிப்பிடத்தில் வசிப்பது உறுதி செய்யும் நேர்வில் 60 நாட்களுக்குள் குடும்ப அட்டை அச்சிட்டு வழங்கப்படும் என மக்கள் சாசனத்தில் இருக்குது. ஓகே, நகல் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்து அதற்கான கட்டணம் 20 வட்ட வழங்கல் அலுவலகம் உதவியாளர் அலுவலகத்தில் செலுத்தும் பட்சத்தில் 7 நாட்களுக்குள் நகல் குடும்ப அட்டை அச்சிட்டு வழங்கப்படும். 6 வினாயின் 6 என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நகல் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்து அதற்கான 20 அங்கே செலுத்திடலாம். ஓகே, 20 ரூபாய் டூப்ளிகேட் கார்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செலுத்துனீங்கன்னா தந்துடுவாங்க. எதுக்காகனா நீங்கள் அட்ரஸ் மாற்றிருக்கலாம், இல்லை குழந்தைகள் பேரை ஆட் பண்ணிருக்கலாம், ஏதாவது பேரை நீக்கம் பண்ணிருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்மார்ட் கார்டுக்கு 20 ரூபீஸ் மட்டும் நேரில் போய் தான் பே பண்ணணும். ஆன்லைனில் இந்த ஆப்ஷன் கொண்டு வரல, கொண்டு வரும் பட்சத்தில் ரொம்ப எளிதாக இருக்கும். 7-8 குடும்ப அட்டையிலேருந்து பெயர் நீக்கம் மற்றும் பெயர் சேர்த்தல் விண்ணப்பம் தீர்வு செய்யப்படும் கால அளவு வந்து மக்கள் சாசனத்தில் இருக்குது, 3 நாட்கள்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு தனிநபர் குடும்பத்தை சார்ந்திராமல் தனியாக வசித்து சமைத்து உண்டு வருவாராயின் தனிநபர் குடும்ப அட்டை வழங்கப்படும். அக்குடும்ப அட்டைகள் வேறொரு குடும்ப அட்டையுடன் இணைக்கப்படுவது இல்லை. ஆனால் கூட்டு குடும்பமாக இருப்பது தள தணிக்கையில் அதை ஆய்வு பண்ணும்போது உறுதி செய்யப்பட்டால் அவர் சார்ந்துள்ள குடும்ப அட்டையுடன் இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். 10 உதவித்தொகை பெற்றோரும்
ஆதரவற்ற விதவைகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்படாமல் மறுக்கப்படுவது இல்லை. மேற்காணும் தகவல் உங்களுக்கு திருப்தி அளிக்காவிட்டால் நீங்கள் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் 30 நாட்களுக்குள்ள. இதே கேள்வியை இன்னொரு நண்பரும் கேட்டிருந்தாங்க, அதே சம்பந்தமான பதில்கள் தான் அவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஆன்லைனில் நம்ம மக்கள் சாசனத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். இவங்க வந்து அடிஷ்னலாக ஒரு சில பேர் கேள்வியும் கேட்டிருக்காங்க, அது என்னங்கிறத பார்த்துருவோம். ஏஏ குடும்ப அட்டைதாரர்கள் இரு எரிவாயு இணைப்பு சிலிண்டர் வைத்திருப்பின் அக்குடும்ப அட்டைகளை ரத்து செய்ய எவ்வித உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. மாறாக தகுதியற்ற ஏஏ குடும்ப அட்டைகளை முழு தள தணிக்கைக்கு உட்படுத்தி தகுதியுள்ள தகுதியற்ற குடும்ப அட்டை விவரங்களை கண்டறிந்து அறிக்கை அனுப்புமாறு துணை ஆணையாளர் வடக்கு தெற்கு மற்றும் அனைத்து மாவட்ட வளங்கள் அலுவலருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏஏ குடும்ப அட்டைதாரர்கள் இரு எரிவாயு இணைப்பு சிலிண்டர் வைத்திருப்பின் அக்குடும்ப அட்டைகளை ரத்து செய்து முன்னுரிமை அச்ச குடும்ப அட்டைகளாக மாற்றம் செய்ய எவ்வித உத்தரவும் பெறவிடவில்லை. ஸோ டபுள் சிலிண்டர் வச்சுருக்கீங்கன்னா உங்களை நார்மல் கார்டுக்கு NPPHக்கு மாற்றிடுவாங்கன்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அது சம்மந்தமான எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க, உங்களுடைய இன்கம் உங்களுடைய அசட் மற்றவர்களை உறுதி கொண்டு தான் அவங்க அதை மாற்றுவாங்க. டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் எல்லாருமே அறிந்த ஒரு தகவல் தான். அதில் வந்து நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க, அது இன்றைக்கி நான் சர்ச் பண்ணும்போது தான் இன்றைக்கும் ஒரு சில தகவல் கற்றுக்கொண்டேன். நம்ம நார்மலாக லாகின் பண்ணும் முகப்பு பேஜில் இருக்கும். இதில் வந்து பணி விவரத்தில் மக்கள் குறைத்திருக்கும் வழிமுறைகள் இருக்குது. உங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா ஒன்று இந்த வெப்சைட்லேயும் பண்ணலாம், இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பண்ணலாம். இது போக இந்த பொது விநியோக திட்டத்துக்குன்னு ஒரு சாசனத்தை உருவாக்கியிருக்காங்க, அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது படித்து பார்த்தேன். அந்த டைம் பீரியட் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு கிடைக்கலன்னா நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி சேவை குறைபாடுக்கான நஷ்ட ஈடு அபராதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இந்த திட்டம் எப்போது வரப்பட்டது, எப்படி யார் கண்காணிக்காங்க, எல்லா தகவலும் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான தகவல்களுக்கான பேஜ் போகிறேன், எனக்கு 25 பேஜ் இருக்குது, ஃபுல்லாக நான் ரீட் பண்ணால் டைம் அதிகம் எடுக்கும். இதில் வந்து எல்லாமே இப்போ ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்கங்கிறத குறிப்பிட விரும்புகிறாங்க. தனியாக புதிய மின்னணு குடும்ப அட்டை பெற தகுதியுடையவர் யார்? விண்ணப்பதாரர் மற்றும் அவருடைய குடும்பம் இந்திய குடியுரிமை பெற்றவராக இருத்தல் வேண்டும். அவர்களின் ஆதார் எண்கள் மற்றும் செல்பேசி எண் அளிக்க வேண்டும். ரேஷன் கார்டு வாங்கினா கண்டிப்பாக மொபைல் நம்பர் இப்போ அவசியம், ஆதார் எண்ணும் அவசியம். விண்ணப்பதாரர் மற்றும் அவருடைய குடும்பம் தனி சமையல் அறையுடன் தனியாக வசிக்க வேண்டும். விண்ணப்பதாரர் மற்றும் விண்ணப்பத்தில் அவர் குறிப்பிட்டுள்ள அவரது குடும்ப உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண்கள் இந்தியாவில் எங்கும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுத்தல் கூடாது. மின்னணு குடும்ப அட்டை பெற விண்ணப்பப்படும் எதுவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா? இல்லை, ஆன்லைனில் வெப்சைட்டில் இருக்குது, அதில் டைப் பண்ணிக்கலாம். மின்னணு குடும்ப அட்டை பெற விருப்பத் தேர்வுகள் எந்த மாதிரி குடும்ப அட்டைகளை நம்ம பெறலாம் அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. 5 விதமான குடும்ப அட்டைகள் இருக்குது, அதை நம்ம வாங்கிடலாம். மின்னணு குடும்ப அட்டை கோரி விண்ணப்பிக்கும் அளிக்கும் போது என்னென்ன ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும்? புதிய மின்னணு குடும்ப அட்டை மனு எவ்வாறு பரிசீலிக்கப்படும்? அனைத்து குடும்ப நபர்களுக்கும் ஆதார் அட்டை பதிவேற்றப்பட வேண்டும். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் இல்லையெனில் பிறப்பு சான்று பதிவேற்றம் செய்ய வேண்டும். குடும்ப தலைவர் புகைப்படம் பதிவேற்றம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் தற்போதைய முகவரில் வசிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், உதாரணம் ஆதார் அடையாள அட்டை, தொலைபேசி கட்டண பட்டியல், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டின் ஒளிநகல் முதலியவற்றை ஏதேனும் ஒன்றை பதிவு செய்தல் வேண்டும். குடும்ப தலைவரின் புகைப்படம் வழங்க வேண்டும். ஓகே, மின்னணு குடும்ப அட்டை சம்பந்தமாக அளித்த விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டால் மேல்முறையீடு செய்ய வேண்டிய அலுவலர் யார்? சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை துணை ஆணையாளர் நகரம், வடக்கு தெற்கு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சென்னை. மற்ற மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்ட வளங்கள் அலுவலரிடம் மேல்முறையீடு அளிக்கலாம். மின்னணு குடும்ப அட்டை பெற கட்டணம் எதுவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா? கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. புதிய உறுப்பினரை சேர்க்க முடியுமா? குடும்ப அட்டைத்தாரின் நெருங்கிய உறவினராக இருந்தால் அவர் நிரந்தரமாக குடும்ப அட்டைத்தாரின் இல்லத்திற்கு குடிபெயர்ந்து வந்துவிட்டால் அவரது பெயரை அல்லது புதிதாக பிறந்த குழந்தையின் பெயரை குடும்ப அட்டையில் கீழ்கண்ட வழிமுறைப்படி சேர்க்கலாம். ஆன்லைனில் தான் சேர்க்கலாம், அதுவும் 5 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு
பர்த் சர்டிஃபிகேட் போதுமானது. 5 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு அவசியம். குடும்ப அட்டையிலிருந்து குடும்ப உறுப்பினர் ஒருவர் பெயரை நீக்க மனு செய்வது எப்படி? இறந்து விட்டாலோ அல்லது பிரிந்து செஞ்சு விட்டாலோ அவர் பெயரை ஆன்லைன்லேருந்து நீக்கம் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணத்தை அதில் டைப் பண்ணி சான்று அப்லோட் பண்ணணும். குடும்ப அட்டையில் முகவரி மாற்றத்தை பதிவு செய்வது எப்படி? அதுவும் ஆன்லைனில் தான் பதிவு பண்ணணும். அதுக்கான ஆவணங்களை நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளியாக சேர ஒரு குடும்ப அட்டைதாரர் எவ்வாறு மனு செய்ய வேண்டும்? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் வறியவர்களில் வறியவர்களுக்கு மாதம் 35 கிலோ அரிசி வழங்க ஆணைகள் பிறப்பித்தது. அதன்படி அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக சேருவதற்கு கீழ்கண்ட நிபந்தனைகள் பூர்த்தியாக வேண்டும். 1, மனுதாரர் அந்தியோதயா அன்ன யோஜனா பயனாளிகள் விண்ணப்ப படிவத்தில் வட்ட வளங்கள் அலுவலர் அல்லது உதவி ஆணையாளருக்கு மனு செய்வதுடன் கீழ்கண்ட நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். 1, மனுதாரர் எல்லா அத்தியாவசிய பொருட்களும் பெறுவதற்கான PHH முன்னுரிமை குடும்ப அட்டை பெற்றிருக்க வேண்டும். திட்ட பயனாளிகளை சேர்வு செய்வதற்கு நிர்ணயித்துள்ள தகுதியினை மனுதாரர் குடும்பம் பெற்றிருக்க வேண்டும். பயனாளின் தகுதியை ஆய்வு செய்து அவர் இத்திட்டத்தில் சேர தகுதியானவர் என்று உள்ளாட்சி அமைப்புகள் தீர்மானம் இயற்றி வட்ட வளங்கள் அலுவலர் உதவியாளருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் பழங்குடியினர் குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மனுதார் மனுவினை வட்ட வளங்கள் அலுவலகம் உதவியாளர் அலுவலகத்தில் கொடுத்து மனு வரிசை எண் மற்றும் தேதி குறிப்பிட்ட ஒப்புதல் சீட்டை பெற்றுக்கொள்ளலாம். மனு கீழ்கண்டவாறு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 60 நாட்களுக்குள்ள அது முடிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து முன்னுரிமை குடும்ப அட்டை பயனாளிகள் பட்டியல் கிராம சபையில் முன் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெற வேண்டும். ஓகே, இன்னும் இதில் முக்கியமான ஒரு சில தகவல் வந்து அந்த டேட் எவ்வளோ நாட்களுக்குள்ள அதை பார்த்துருவோம். குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களை சேர்த்தல் நீக்குதல் வயது திருத்தம் இந்த எல்லாமே தேவையான ஆதாரத்துடன் குடும்ப அட்டைகள் அளிப்பதன் பேரில் 3 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. முகவரி மாற்றம் 3 நாட்கள், இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே மாற்றினாலும் 3 நாட்கள், வேறு மாநிலத்திலிருந்து உள்ள வந்தீங்கன்னா 60 நாட்கள், அந்தியோதயா அன்னஜன திட்டத்தில் பயன்பெற 30 நாட்கள், பொது விநியோக கடை பற்றிய புகார்கள் அளித்தால் 30 நாட்களுக்குள் தீர்க்கப்படும் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. பொது விநியோக திட்டம் பற்றிய தகவல் அறியும் திட்டத்தில் பெற 30 நாட்கள், மாவட்ட அளவில் மாவட்ட வளங்கள் அலுவலரின் நேர்முக உதவியாளர், வட்ட வளங்கள் அலுவலர், வருவாய் ஆய்வாளர், உதவியாளர்களின் நிர்வாக அலுவலர் இவங்களுக்கு மேல்முறையீடு இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்காங்க. மண்ணெண்ணெய் எவ்வளோ வழங்குவாங்க, அதனுடைய விற்பனை விலை எவ்வளவு எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. அரிசி எவ்வளோ வழங்குவாங்க, கோதுமை எவ்வளோ வழங்குவாங்க, அதனுடைய விலை எவ்வளவு எல்லாமே, துவரம்பருப்பு பாமாயில் விலை, வெளிச்சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்ணுற்ற தமிழ்நாடு அரசு, அதன் விளைவாக பொதுமக்களுக்கு ஊட்டச்சத்து குறைவு மற்றும் உணவு பாதுகாப்பு இன்மை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு பொது விநியோக திட்டத்தை பிப்ரவரி 2019 வரை அரசு நீடித்துள்ளது. துவரம்பருப்பு என்ன கொடுக்குறாங்க, ஒரே தமிழ் கொடுக்குறாங்க, பாமாயில் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதனுடைய ரேட்டு, பொருட்களின் தரம் என்ன மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், கடைகள் திறக்கக்கூடிய சூழ்நிலைகள் எவ்வளோ தூரத்துக்குள்ளே இருக்கும், மற்ற பகுதிகளை பந்திறக்கு, எல்லா தகவல்களுமே ஒரே PDF இதில் வந்து உள்ளடக்கி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ TNPD வெப்சைட்டில் போயிட்டு கண்டிப்பாக மக்கள் பணி விபரத்தின் கீழே மக்கள் சாசனத்துக்கு இருக்கக்கூடிய PDF ரீட் பண்ணி பாருங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு பதில்களாக இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் எல்லாமே இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. A to Z அவங்க நம்ம கேட்கக்கூடிய எல்லா தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு PDF இருக்குது, 25 பக்கங்கள் கொண்டது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.